श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदी நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு முதல்ல ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கலாம். இந்த விச்சேதம் இல்லாம இந்த காரியமானது முடிய வரையில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கேட்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி நானும் சொல்லணும். இது வந்து பிரார்த்திக்கிறோம். இந்த இந்த சோத்திரத்துல ஆரம்பிக்க நடுவிலேயே பராசர பற்றே பிரார்த்திக்க போறார் தாயார் இடத்துல. என்னுடைய வாக்கு நன்னா இருக்கணும்னு அதே அடியேனும் பிரார்த்திக்கிறேன். பதானாம் சௌபிராத்ராத் அனிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோகோ துவமேவ ஸ்ரீர் மஹ்யம் பகுமுகய வாணி விலசிதம்னு பிரார்த்திக்கிறார். பதங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒரு ஒத்துமையோட ஒரு பிராதிருபாவத்தோட இருந்து, இப்ப பிராதிருபாவமே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பிராதிருபாவத்தோட இருந்து பதானாம் சௌபிராத்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். சௌபிராத்திரம்னா இந்த பதத்துக்கு அடுத்தது இந்த பதம் வந்தா அழகா இருக்கும், இதுக்கப்புறம் இந்த பதம் வந்தா அழகா இருக்கும்ன்ற இந்த ஒரு பதானாம் சௌபிராத்திரம் இருக்கே, அதனால அனிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோ எப்பவும் காதுக்கு இனிமையா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கக்கூடிய ஒரு பதங்களினுடைய அணிவரிசையானது என் வாக்கிலிருந்து வரணும். அனிமிஷ நிஷேபியம் ஸ்ரவண தொமேவ ஸ்ரீர் மஹ்யம் பகுமுகய வாணி விலசிதம், அப்படிப்பட்ட வாணி விலசிதத்தை, அதாவது அப்படிப்பட்ட சரஸ்வதியினுடைய நிசர்க நிஷந்தத்தை என்னுடைய வாக்கிலிருந்து வரா மாதிரி நீதான் மா தாயாரே பண்ணணும் அப்படின்றதாக பிரார்த்திக்க போறார். அதே பிரார்த்தனையை நம்மளும் பண்ணிட்டு கேட்கிறவாளுக்கெல்லாம் இனிமையான சப்த பிரயோகங்கள் வரா மாதிரி அது என்ன அனுகிரகிக்கணும்னு தாயார பிரார்த்திச்சுண்டு இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாந்த சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. அற்புதமான தனியன், ரொம்ப அழகா கச்சிதமா இருக்கும், பெரிய மகா புருஷாள். அவளுடைய தனியன்கள் சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்கும். உத்தமர் சுவாமியுடைய தனியன் ரொம்ப சின்னது, ஆனா அவருடைய கீர்த்தி எவ்வளவு பெருசு. அதே மாதிரியாக அந்த காலத்துல குருத்தாழ்வானுடைய குமாரர் ஆன பராசர பட்டர், இவாள்லாம் அந்த காலத்துல மிஸ்ரஹா பட்டஹா இந்த திருநாமங்கள்லாம் சகஜமாக இந்த பாரத தேசத்துல, அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. இப்ப என்னடானா அதெல்லாம் நார்த் இந்தியாவில இருக்கிற திருநாமங்கள் மாதிரியும் நம்மளுக்கு எல்லாம் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆச்சாரிய சப்தம் ஒண்ணு சேர்த்துன்றதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் ஆச்சாரிய ஆச்சாரிய சப்தத்தை சேர்த்துன்றதுக்கு அப்புறம் விஜயராகவ ஆச்சாரன்றா பத்மநாப ஆச்சாரன்றா, ஆனா அது மாதிரி உத்தமூர் வீரராகவாச்சார் சுவாமின்றா, அதெல்லாம் ஆச்சாரிய சப்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்க, ஏன்னா அவள்ல தான் முதல்ல சொல்லணும், அதை என் கீழேந்து போனேன், கீழேந்து மேல போறச்ச அந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி ஆச்சாரிய சப்தம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிஸ்ர சப்தம் பட்ட சப்தம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா இப்பவும் நார்த்லயோ இங்க கர்நாடகாவிலாம் இதெல்லாம் ஒரு பட்ட சப்தம், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சர்ணேம்னு சொல்றாளே அந்த மாதிரி ஒரு விருதமாகவே இருக்கு அவளுக்கெல்லாம். ஸ்ரீ பராசர பட்டாரியா அழகான திருநாமம். இந்த திருநாமம் வந்து அவருடைய சுவாமி ஆளவந்தாருடைய ஆசை, அத இந்த திருநாமங்களை இந்த மாதிரி வைக்கணும். வியாசருடைய திருநாமம் பராசருடைய திருநாமம் வைக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை பாஷ்யக்காரர் இந்த குழந்தைகள் மூலமாக நிறைவேற்றினார் அப்படின்றதாக ஒரு பிராச்சீன ஒரு கதை உண்டு. அதாவது ஒரு சொல்ற செய்தி வழியான செய்திகள். பராசர பட்டாரியா அதெல்லாம் ஓலையிலையும் எழுதியிருக்கா. பராசர பட்டாரியா பராசர பட்டர் என்கிற அந்த திருநாமத்தையுடைய உயர்ந்த பூஜ்யமான அந்த சுவாமியானவர் எப்படிப்பட்டவர்னா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா. அவர் ரொம்ப சின்ன திருநக்ஷத்திரம் தான் எழுதியிருந்தார், ரொம்ப நாள் எழுதி இல்லை, ஒரு 37 திருநட்சத்திரம் தான் எழுந்திருந்தார், 36-37 திருநட்சத்திரம் தான் எழுந்திருந்தார். ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீரங்கேஷருக்கான ஸ்ரீ ரங்கநாதருக்கு பௌரோஹித்யம் என்ற கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தார். எல்லா கோவில்கள்ல என்னென்ன கைங்கரியங்கள் என்னென்ன சமயத்துல எப்படி நடக்கணும், என்ன உற்சவங்கள் எப்படி நடக்கணும், நித்தியோத்சவங்கள் பக்ஷோத்சவங்கள் மாசோத்சவங்கள் சம்பத்சரோத்சவங்கள் அது மாதிரியான உற்சவங்கள்லாம் கரெக்டான சமயத்துல பார்த்து 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 பண்ற அந்த ஒரு ஸ்ரீரங்கேஸ்வருக்கு புரோஹிதராக ஏழ்ந்திருந்தவர் சுவாமி. ஸ்ரீவத்சாங்க சுதஹா ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரஹா அப்படின்றதாக குருத்தாழ்வானுக்கு திருநாமம். அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே, அவர் எங்களுடைய அத்தியதிகமான ஸ்ரேயசுக்கு பூயசே ஸ்ரேயசே மே அஸ்து சொல்றவாள். நம்ம ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கிற மாதிரியாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. மே எனக்குன்னு அர்த்தம், மே அஸ்து எனக்கு அத்தியதிகமான ஸ்ரேயசுக்கு, பூயசே ஸ்ரேயசே பூயாம்சி ஸ்ரேயாம்சி ஸ்ரேயாம்சி பூயாம்சினா
அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல ஸ்ரேயாம்சி பூயாம்சின்னு சாதிக்கிறார். அதுல இருந்து என்ன தெரியறது, இது நபும்சகலிங்கமான சப்தம்னு தெரியுது. பூயா ஸ்ரேயாம்சி தத் அந்த திருவிக்ரமாவதாரம் எடுத்த அந்த திருவடி இருக்கே அது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நானு வித்தரத்து அப்படின்னு அங்க பிரார்த்திக்கிறார். அந்த ஸ்ரேயாம்சி பூயாம்சின்றதுதான் இந்த ஸ்ரேயசே மேஸ்து பூயசே பூயசே ஸ்ரேயசே அஸ்து. அந்த சுவாமியானவர் சீவசாங்க சுதா அவர் நினைச்ச மாத்திரத்திலேயே, பெரியவாளை நினைச்ச மாத்திரத்திலேயே என்ன நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவா, அதனாலதான் தீர்த்த தீர்த்த தீர்த்தங்கர தீர்த்தங்கராக அப்படின்னு அவள் திருநாம் தீர்த்தம் கரோ தீர்த்தி தீர்த்தங்கரா, நம்மளை பவித்திரமாக மாற்றுகிறார்கள். தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி தீர்த்த பூதாகி சாதவா என்பதா பிரமாண வச்சன. தீர்த்தங்களையே தீர்த்தமாக்குறவர்கள், தீர்த்தனுக்கே தீர்த்தமனத்தனாகி என்ன தீர்த்தனுக்கே தீர்த்தமனத்தனாயின்னு சொல்றவா. அந்த தீர்த்த சப்தம் தான் அது, எல்லாரும் எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கும் தீர்த்தன். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாவும் சேர்த்து அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழுந்த பைந்துழாயான்ற அதாவது தீர்த்தன் பெருமாளுக்கு திருநாமம். அதே மாதிரி இவெல்லாம் தீர்த்தங்கராள். அது வந்து வேற ஜெயின சம்பிரதாயத்துல தானே சுவாமின் சொல்லுவான்னு கேட்டுருக்கூட. அந்த சில சில சப்தங்கள் அழகான சப்தங்கள் நம்ம ஆச்சாரியாளுக்கு நம்மளும் உபயோகப்படுத்தலாம், தப்பே கிடையாது. அதுல என்னவோ எல்லாருக்கும் வந்து ஒரு மனசுல ஒரு அவா யூஸ் பண்ணது நம்ம யூஸ் பண்ணலாமா கூடாதோன்னு தோணிடும். அந்த மாதிரி எல்லாம் தோணக்கூடாது. சில சப்தங்கள்லாம் அழகான சப்தங்கள், தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு தீர்த்தம் கரோ தீர்த்தி தீர்த்தங்கரா அப்படிதானே அவ வச்சிருக்கா. நம்ம ஆச்சாரியால் தன்னுடைய திருவடியினுடைய சம்பந்தத்தினால நம்ம எல்லாரையும் பவித்திரமாக்குறாள்ன்றதுக்காக அதான் பாதுகா தீர்த்தம். நம்ம எப்படி எல்லா ஆச்சாரியாளுடைய தீர்த்தம் வாங்கிக்கிறோமே, ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறோமே, அதனாலதானே நம்ம பவித்திரமாக ஆறோம், அதனாலதானே அப்பப்ப பாப்ப நிர்முக்தாளாக ஆறோம். அப்பேற்பட்ட தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு சொல்ற சாதுக்கள் இருக்காளே, அவளை நினைச்சாலே நம்மளுடைய எல்லா பாப்பங்களும் போயிடும். அதனால ஸ்ரேயஸ் ஏற்படும். அந்த மைனஸ்ல போயிட்டு ஜீரோல நிறுத்திடுறவா கிடையாது, பிளஸ்லயும் கொண்டு போறவா. அதனால எல்லா பாப்பத்திலாம் நடந்துட்டே இருக்கு, பத்தி தினம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு புரியறது இல்லை. நம்ம நன்னா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல பெரியவாளுடைய சம்பந்தம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பெரியவாளுடைய சம்பந்தத்தினால நம்ம எல்லாம் எத்தனையோ சிரமங்கள் ஏற்படுத்த நம்ம தப்பிச்சு வரோம் பாருங்க. எத்தனையோ பேர் மத்தவா பகவத் சம்பந்தம் இல்லாதவாள்லாம் தப்பிக்காத சிரமத்திலேயே இருந்தா அதுவே பழகி போயிடுறது. ஆனா சிரமத்திலேருந்து விடுபடுறோம் பாருங்க. அது எதனாலடா, நம்மளுக்கு நம்ம பண்ண பாப்பங்களுக்கு நம்மளுக்கு பிராயசித்தம் என்னதுன்னா அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிற ஸ்ரீபாதித்தம், பெருமாள் சேவிக்கிறதும், பெரியவாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் இதெல்லாம் தான். அடிக்கடி நம்ம எங்க பார்த்தாலும் பக்கத்துல ஆண்டவன் எழுதிருக்கார், பக்கத்துல ஐசிங்கர் எழுதிருக்கார், விழுந்துருச்சுன்னு எதுக்கு ஓடுறோம், அங்க போய் எதுக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போகணும்ன்றதுக்காக. அந்த ஸ்ரேயசே மேஸ்து பூயசே, மே ஸ்ரேயசே பூயசே ஸ்ரேயசே அஸ்து கஹா, யார் அது, சிவத்சாங்க சுதா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா யா ஸ்ரீபட் பராசர பட்டாரியா இது ஖்யாதா, பிரசித்தமானவர் அவர். அவர் பெரிய ஒரு நடமாடும் வையாக்கரணராக இருந்தவருடைய குமாரர். அவர் நடமாடும் வையாக்கரணர்ன்றதாக கூறத்தாழ்வானுக்கு திருநாமமே. அழகான பதப்பிரயோகங்கள். ரெண்டாவது பாதம் ஆரம்பிக்கச்ச ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு பதப்பிரயோகம் தான் பண்றார் பாருங்கோ சுவாமி பாஷ்யக்காரர். பக்கத்துல கூறத்தாழ்வான் இருந்து பட்டோலை பண்றார், நன்னா தெரியுது கூறத்தாழ்வான் இந்த சப்தம் போடட்டுமா அந்த சப்தம் போடட்டுமா கேப்பர் போல இருக்கு. இதை போடு அதை போடு, நாலு சஜஸ்ட் பண்ணாருன்னா அதுக்குள்ள எது நன்னா இருக்குன்னு பார்த்து பாஷ்யக்காரர் அத செலக்ட் பண்ணுவாரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு உபாபி பதாம இது அபிகரிஷ்மஹி அத மாதிரி பிரயோகங்கள்லாம் அற்புதமான பிரயோகங்கள்லாம் பண்ணி காமிக்கிறார். ஒருவேளை கூறத்தாழ்வான் இதை சஜஸ்ட் இதை நாலு சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சப்தங்களை போட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு பக்கத்துல இருந்து சொல்லுவாரோன்னு தோணும் அடி எனக்கு. அதனால அந்த மாதிரி சொன்னாக்கா பாஷ்யக்காரருடைய பெருமை குறைஞ்சிடுமோன்றதுக்காக சொல்றதும் இல்லாடி. ஆனா வஸ்துதா கூறத்தாழ்வானுடைய ஒவ்வொரு பாஷ்ய பங்கிலையும் பார்த்தா கூறத்தாழ்வானுடைய சம்பந்தம் இருக்கிறது கூடவே தெரிஞ்சுட்டே வரும். அப்படி கூறத்தாழ்வான் இருக்கிறதுனாலே அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவே பாஷ்யக்காரர் அந்த மாதிரி பதங்களை பிரயோகம் பண்ணிருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா கூறத்தாழ்வான் பக்கத்துல இருக்கார், சரி இவருக்கு பிடிச்ச பிரயோகத்தை பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தானே தானே ஆதிசேஷனுடைய அவதாரமானதுனால என்ன பதஞ்சலியா இருந்தவர் முதல்ல, அதனால அவருக்கு தெரியாத வியாக்கரணமா, அதனால இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அந்த மாதிரி பதங்கள்லாம் பிரயோகம் பண்ணி காமிக்கிறாரோ பாஷ்யக்காரர் அப்படியும் தோணும். அப்படி அற்புதமான வையாக்கரணருடைய அற்புதமான வியாக்கரண சாஸ்திரங்களுடைய சாரம் தெரிஞ்ச பராசர பட்டாரியர், அதாவது காளிதாசன் ஒரு அஜன் அஜன் அஜனை வர்ணிக்கச்ச அதுக்கு முன்ன ரகு ரகு கப்ராஜன்
ஆனா வர்ணிக்கிறத சொல்றான், ரூபம் ததோஜஸ்வி ததேவ வீரியம் ததேவ நைசர்கிகமுன்ன தத்துவம் ந காரணாத் ஸ்வாத் விபிதே குமாரஹா பிரவர்த்தித்தே தீப இவ பிரதீபாத் அப்படின்றான். ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபம் ஏற்றினால் எப்படி அது ஒளியில் குன்றாதோ ஒளியில் குறையாதோ அந்த மாதிரியாக அது திகழுமோ அந்த மாதிரியாக ரூபம் ததோஜஸ்வி ததேவ வீரியம் அதே ஓஜஸ் அதே தேஜஸ் ததேவ வீரியம் உள்ள அதி வீரியவதி வேஷஜனா வீரியம்ன்றது உள்ள இருக்கிற சக்தி, வெளியில தெரியறது தேஜஸ், உள்ள இருக்கிறது சக்தி. அது வளர 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 துளசியினுடைய வாசனை மாதிரி மெதுப்பா தெரியும், அப்படியே ஞானமா பரிணமிக்கும் அது. அப்படி அது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, சொந்த வம்சத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா அதை எல்லாரும் ஏண்டா லைக் பண்றா, தங்காத்திலேயே இருக்க குழந்தைய கூட வாய் மூண்டு சட்டை பண்ண மாட்டா, தன்னுடைய அந்த குழந்தையோட அப்பாவே சட்டை பண்ண மாட்டார். அங்க போய் இப்ப பராசர பட்டர போய் கொஞ்சின்னு இருப்பார். எல்லாரும் ஆச்சாரிய புருஷால் எல்லாருமே கூட பராசர பட்டர்ன்ற ஒரு விசேஷமான பிரீதி, அது தாயாருடைய கிருப்பையினால வளர்ந்த குழந்தை. அது முதல் குழந்தையும் தங்காம போயிட்டதுனால இந்த ரெண்டாவது குழந்தையை கொண்டு பாஷ்யகாரர் பெருமாளிடத்துல தாயாரிடத்துல சமர்ப்பிச்சு கோவில்லையே விட்டுட்டு இந்த குழந்தைய தாயார் தான் காப்பாத்தணும்னு சொல்ல, தாயாரே தான் தன் அண்ணா காப்பாத்தி வளர்த்த குழந்தைன்றதுனால அந்த குழந்தை வந்து விசேஷமான குழந்தை, லோகத்திலேயே எல்லாருக்கும் பிரீத்தியான குழந்தை, பிரீத்தி பாத்திரமான குழந்தை. இன்னிவரையில் எல்லாருக்கும் பராசர பட்டர்னா ஒரு தனிய ஆசைதான், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹித் இதெல்லாம் வந்து சம்பிரதாயங்கள்ல இதெல்லாம் விஸ்தாரமா சொல்றதில்லை. ஆனா நம்ம சுவாமி தேசிகனுடைய பெருமை வளர 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 மத்த ஆச்சாரியாளுடைய பெருமை குறைஞ்சுடுத்து அப்படின்னு நினைச்சு சொல்ற அளவுக்கு குறைஞ்சு போயிடுது, என்ன குறைஞ்சுடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. வசுதா அந்தந்த காலத்துல இருந்த ஆச்சாரியாளுக்கு அந்தந்த காலத்துல எவ்வளவு பெருமை இருந்தது. பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரரே உகந்த ஆச்சாரியர் ஸ்ரீ பராசர பட்டார் கூறத்தாழ்வான் இவாள்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கட்டாட்சம் பெற்றவாள், பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவாள், பாஷ்யக்காரரோடையே இருக்கிற பாக்கியம் பெற்றவாள். கூறத்தாழ்வான சொல்ல வந்தேன், கூறத்தாழ்வானுடைய சந்தோஷத்துக்காகவே அந்த மாதிரி பதங்கள் எல்லாம் போட்டு அற்புதமா எழுதியிருக்காரு பாஷ்யத்தை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த காஷ்மீரத்துக்கு போயிட்டு விருத்தி கிரந்தத்தை அழகா நுற்று பண்ணிட்டு வந்ததுக்கு பக்கத்துல விருத்தி கிரந்தத்தை, விருத்தி கிரந்தத்தை வச்சுட்டு தானே எழுதணும் பாஷ்யம், அதனால விருத்தி கிரந்தத்துக்கு போய் பக்கத்துல எழுதுறவர் கூறத்தாழ்வார் தான், அவர் தான் நுற்று பண்ணியிருந்தார். சமயத்துல வேணுன்ற சமயத்துல கரெக்டா விருத்தி கிரந்தத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுவார். தல்லப்தீர் விவேக விமோக அபியாச கிரியானவசாதானுத்தர்ஷேபிய சம்பவான் நிர்வச்சனாச்ச புத்தாத் கர்மா அதிகமாத அனந்தரம் பிரம்ம விவிதிஷா, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் கோட் பண்ணியிருக்காரு பாருங்க பாஷ்யத்துல, விருத்தி கிரந்தத்துல இருந்து அப்படியே கோட் பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு ஸ்ரீபாஷ்யத்துல கூறத்தாழ்வானுடைய பங்கு, அற்புதமான ஒரு பங்கு. அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் அவருடைய சுதகா ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே, அவளை நினைச்சாலே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவளுடைய கிரந்தத்தை வாசிக்க போறோம் மேல, அதுவும் தாயாருடைய ஸ்தன்யபானம் பண்ணி வளர்ந்த குழந்தையினுடைய வாக்குலேந்து வர ஒரு அமிர்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளெல்லாம் பவித்திரமாக்கும். வேற என்ன பண்ணும், நம்மளெல்லாம் பவித்திரமாக்கும். பாபிகள் தான் நம்மளை, நம்ம எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அது பிராயசித்தமாக அமையும். தாயாரை பத்தி பேச போறோம், தாயாரை பத்தி பேசினா பெருமாளுக்கு தான் பெருமைன்னு இதுலயே ஒரு ஸ்லோகத்துல அவரே சொல்ல போறார். ஒன்னுன்னா அதையே அனுபவிக்கலாம், நானே அதையும் இப்பவே சொல்லிட்டேன்னாக்க ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது. அப்படி அந்த அளவுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும், ஒவ்வொரு ஸ்லோகமும் ஞாபகம் வந்ததுன்னா அதெல்லாம் இங்கேயே சொல்லிட்டேன்னா அப்புறம் புனருக்தி மாதிரி ஆயிடும். அதனால அந்தந்த பிரகரணத்துல அதை வாசிக்கலாம். இப்ப முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். இன்னும் நிறைய உபோத்காதங்கள் சொல்லலாம், ஆனா அந்த மாதிரி ரொம்பவும் வளர்த்தாம இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகமாவது ஆகட்டும் அப்படின்னு ஆசை. ஸ்ரீயை சமஸ்திதிதானவியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராலோகை சார்த்தயந்தியை கிருதோஞ்சலிஹி. ஸ்ரீயை சமஸ்தசிதசித்விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சார்த்தயந்தியை கிருத அஞ்சலிஹி. அழகான பதங்கள், எவ்வளவு சின்ன ஸ்லோகம். முதல்ல எப்பவுமே சின்னதா தான் ஆரம்பிப்பா, அப்புறம்தான் திருவிக்கிரமனா வளரணும். முதல்ல வாமனநாதானே இருக்கணும், அப்புறம் பெரிய பெரிய விருத்தங்கள்லாம் வரப்போறது. இப்ப முதல்ல சின்னதா ஒரு அனுஷ்ட ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும். ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாரத்தின் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசனை, இப்படிதான் சின்னதா ஆரம்பிப்பார். அப்புறம்தான் பெரிய பெரிய ஸ்லோகங்கள் வரும், அப்புறம் வியாக்கியா முத்ராம் பெரிய ஸ்லோகமா வரும், அப்புறம் மறுபடியும் சின்ன ஸ்லோகம் வரும். இப்படி ஸ்லோகங்கள் எழுதச்ச அங்கங்க சந்தச மாத்தனம் அப்படின்றதெல்லாம் ஒரு 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 ஸ்லோகம் முடிஞ்சு கடைசி ஸ்லோகம் முடிஞ்சுடுதா, அதுக்கப்புறம் வேற சந்தஸ்ல தான் கொண்டு போய் முடிக்கணும் பலஸ்ருதியை.
இதுமாதிரிலாம் ஒரு வழக்கம் இருக்கு ஸ்தோத்திரங்கள்ல. இதுவும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். ஏன்னா ஸ்தோத்திரம்னா என்ன, குணிநிஷ்ட குணாபிதானம், குணியில இருக்கிற குணவானான ஒரு வியக்தியில இருக்கிற குணங்களை அப்படியே யதாவத்தாக சொல்றது, அது இருக்கிறத இருக்க மாதிரியே சொல்றது, கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது அப்படின்னு ரெண்டு உண்டு. பெருமாள் விஷயத்துல மிகைப்படுத்தி சொல்லணும்னு ஒண்ணுமே கிடையாது. நீர் எவ்வளவுதான் மிகைப்படுத்தினாலும் அது சத்தியமா தான் இருக்கும் அவரிடத்துல. அதுதான் அவர் சத்திய சங்கல்பர் இல்லையா, அவர் நினைச்சதை நடத்த வல்லவர். அவரை போய் என்ன பிரசம்ச பண்றதுக்கு என்னன்னு தனியா ஒண்ணும் சொல்ல முடியாது. அதிசயோக்தின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. பெருமாள் விஷயத்துல அதிசயோக்தி நடக்குமான்னா கிடையாது. இங்கேயாவது லோகத்துல இருக்கிற ராஜாக்களை பாடச்சேன், அவன் மலையோக்கலும் அது ஓக்கலும் இது ஓக்கலும் சமுத்திரம் ஓக்கலும் அப்படின்னு வர்ணிச்சுடுறோம். அதையும் தான் சொன்னால் விரோதம் இது பதிகத்துல நிந்திச்சுக்கிறார் ஆழ்வார். அதுவும் லக்ஷ்மி சரஸ்வதியிலையும் சுவாமி யார் யாரையோ பத்தி போய் பாடினேன், அந்த அதுக்கு பிராயசித்தமாக இப்போ லக்ஷ்மி சரஸ்வரம் பண்றேன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி ஸ்ரீயை இங்க ஆரம்பத்திலேயே ஸ்ரீன்னு சப்தம் ஆரம்பிக்கிறார். அதனால மங்களாச்சரணமே இதுதான் மங்களாச்சரணம், ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறதுல அது ஒரு ஒரு அற்புதமான சந்தியக்ஷரமான அப்படின்னாலையும் சந்தியக்ஷரத்துல ஆரம்பிக்கிறது நல்லதுதான். வந்தேன்னு ஆரம்பிக்க கூடாது, கிரியா பதத்துல ஆரம்பிக்க கூடாதுன்னு சாதாரணமா ஒரு சொல்லுவான். அதுவே வந்தே தான் ஆரம்பிக்கிறார். யாதவாபதம் ஆரம்பமே என்ன, வந்தே பிருந்தாவனச்சரம் வந்தேன்னு கிரியாபதத்துல ஆரம்பிக்கிறார். அது பகவத் விஷயமா இருக்கிற பட்சத்துல கிரியாபதங்களுக்கு தோஷம் இல்லை. அது வேற யாரேனா வேற ஏதோ ஒரு விஷயம்னாக்க வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களமோ ஏதாவது வேற ஏதோ ஒரு மாதிரி மங்களம் இருந்ததுனால் ஒரு ஒரு வஸ்துவை வஸ்து நிர்தேசம் பண்ற அந்த இந்த வஸ்துவை பத்தி நாங்க இதுல பேச போறோம்னு அதையே பிரைஸ் பண்ற மாதிரி ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ண அப்ப வேணா ஆகுமா தவிர பகவத் விஷயத்துல வந்தேன்னு ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு அங்க சமாதானங்கள்லாம் சொல்லியிருக்கா. ஸ்ரீயை இங்க ஸ்ரீன்ற சப்தத்தினால ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மி வாச்சகமான சப்தமான அப்படின்னால அதுவே மங்கள சூச்சகம். ஏன்னா லோகத்துல மங்களானாம்ச மங்களம் அப்படின்றதாக இருக்கிற மங்களங்கள்லாம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் தாயார் தான் அப்படின்றதாக மங்களமயமான வஸ்துக்களுக்கு மங்களத்துவத்தை கொடுப்பதே தாயார் தான். அதனாலதான் எத்வா ஸ்ரீ ஸ்ரீமதி தீதிருஷேன வசசா தேவி பிரதாமஷ்ணுதே என்று குருத்தாழ்வான் சாதிச்சார் ஸ்ரீஸ்தவத்துல. இந்த லோகத்துல லோகே எது சதித்து உச்சத்தே தத் சர்வம் தததீனமேவகியதா, எல்லாமே லோகத்துல என்ன எது இதெல்லாம் ஐஸ்வர்யத்தோட இருக்கோ அதெல்லாம் வந்து எத்யத் விபூதிம சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்தேவ அவகச்சத்துவம் ம தேஜோம்ச சம்பவம்னு கீதையில சாதிக்கிற இது வந்து எல்லாமே ஸ்ரீதான். அதெல்லாம் எது எதுலாம் ஐஸ்வர்யத்தோட இருக்கோ எதெல்லாம் கொஞ்சம் தேஜஸோட இருக்கோ பாக்கத்துக்கு பளிச்சுன்னு இருக்குதோ அதெல்லாம் எதிரான தாயாருடைய அம்சம் தான் அதெல்லாம். அதனாலதான் லோகத்துல ஸ்ரீனோ ஸ்ரீமத்துன்னோ சொல்லிதான் ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்றோம். ஏன்னா அற்புதமான கிரந்தம், அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் ஸ்ரீமத்துன்னு சொல்லி சொல்றோம். அதுவா சில சமயத்துல ஸ்ரீபாகவதம்னு சொல்றோம். ஸ்ரீதித்தி அவேதேனவா ஸ்ரீதான் பாகவதம் ஸ்ரீபாகவதம், ஸ்ரீயை உடையது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு எதுக்குதான் சொல்றோம்னா அதை கொச்சித்து அபேதேன சொல்றோம், அதுவே அதுன்னு சொல்லிடுறோம். ஸ்ரீதான் பாகவதம் ஸ்ரீபாகவதம், அது வேற ஒண்ணும் இல்லை சுவாமி, லக்ஷ்மி தான் அது. கிருஷ்ணா என்ன பாகவதம் என்னன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு பாகவதமே சொல்றது, இது எதுவும் வேற இல்ல. இது இது வந்து பாகவதம்ன்றது என்ன கிருஷ்ணர் தாண்டோம். நம்ம நம்ம புரிஞ்சுக்காத விஷயம் மத்தவாள்லாம் நம்ம கிட்டே இருந்து புரிஞ்சுட்டு போயிட்டா என்னதுடா நித்தி நான் வந்து என்னுடைய கடவுளோட பேசுறேன்னு எவனோ ஒருத்தன் சொல்றான். ஏன்னா நம்ம அவளை பத்தி பேசக்கூடது கூட கிடையாது, பேசணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது. அவன் என்ன சொல்றான், நான் நித்தியம் எங்க பெருமாளோட பேசுறேன் அப்படின்றான். அப்படியா அப்படின்னு நம்ம மலைச்சு பார்க்கணும். நாங்களும் தான் பேசுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு துப்பு இல்லை. பாகவதம் என்ன, பெருமாள் தானே, அதை பெருமாள் அதை வாசிச்சுட்டே இருந்தோம்னா பெருமாளோட பேசுறோம்னு அர்த்தம் இல்லையா நம்ம. அதுல பகவான் உவாச்சான் வருது, அடுத்தது ஏதோ ஒரு சேத்தனன் உவாச்சான் வந்துனாக்க நாரத உவாச்சான் நான் தான் நாரதன் நினைச்சுக்கங்களேன் நான் தான் அப்படின்னு நினைச்சுட்டாக்கா சரியா போச்சு. ஏன்னா விஷ்ணு புராணத்துல இருக்கட்டும் விஷ்ணு பகவான் உவாச்சான் எங்கெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் அர்ஜுனன் பேசுறான் அப்படின்னா அர்ஜுனன் வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு நினைச்சுட்டாக்க நம்மளோட பெருமாள் பேசலையே. அர்ஜுனனோட மட்டும் பேசினார்னு ஒண்ணும் கிடையாது, அர்ஜுனன் ஒரு பிரதீகம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டார். நம்ம எல்லாம் கூட அதே நம்மளோடதான் பேசணும்னுட்டு அவனை எக்ஸாம்பிளா வச்சுட்டார். அப்ப நம்மளோட பேசலையே பெருமாள் நித்தியம் எங்களோடையும் பேசுறாருன்னு சொல்ற தைரியமே வருது இல்ல. நம்ம எவ்வளோ சொல்றான் அவன் வந்து எங்களோட நித்தியம் பெருமாள் பேசுறார் அப்படின்னு சொல்றான். நம்மளுக்கு சொல்ற சாமர்த்தியம் வரல பாருங்க. அதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பக்தியானது நெறியானது இன்னும் நம்மளுக்கு நம்ம கிட்டே இருந்து கத்துண்டு அவள் எல்லாம் பெரிய ஆளாயிட்டான். ஒண்ணுமே இல்லாத சம்பிரதாயம், ஒண்ணுமே சம்பிரதாயம்னு ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி இருந்தவாள்லாம் இன்னைக்கு தன்னை வசத்தின்ட்டுட்டா,
நம்ம தான் நம்மள வசதிகளையோ அப்படின்னு சில சமயத்துல தோன்றது. ஸ்ரீயை அந்த ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பத்திலேயே ஸ்ரீ சப்தம் சொல்றதுனால அது மங்களாச்சரணமா அதுவே மங்களாச்சரணமா ஆயிடுச்சு. சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே, அவ எப்படிப்பட்டவள் ஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீயை ஸ்ரீயைன்னு ஆரம்பிச்சார் சதுர்த்தி விபக்தி. ஸ்ரீயை கிருதா அஞ்சலிஹி, அஞ்சலிஹி ஸ்ரீயை கிருதா, லக்ஷ்மிக்காக இந்த அஞ்சலியை நாம் கிருதா செய்யப்பட்டது, இந்த அஞ்சலி பெருமாளுக்கு தாயாருக்காக செய்யப்பட்டது. அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷம் சொல்றார். ஹரேஹே சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஆலோகைஹி அங்கி அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சார்த்தயம் தியகி. அதாவது ஹரேஹே பெருமாளுடைய ஹரி சப்தம் எப்படா வந்ததுன்னா ஹரதி ஹரதி ஹரிஹி, என்ன ஹரதி அப்படின்னா பரிஹரதி, கெட்ட குணங்களை தான் பரிஹரிக்கிறார், தன்னிடத்தில் ஒரு கெட்ட குணங்கள் கூட வராம பார்த்துக்கிறார்னு அர்த்தம். அது அபகத பாத்மா அப்படின்னு சொல்ற வேதம் சொல்ற சப்தத்தினுடைய அர்த்தத்தை ஹரஹான்ற சப்தத்தினால ஹரதி இதி ஹரஹா ஹரதி. ஹி அவாய்ட்ஸ் ஹரதி பரிஹரதி, என்னத்த பரிகாரம் பண்றார், என்னத்த அவாய்ட் பண்றார்னா தன்கிட்ட ஒரு கெட்ட குணங்கள் கூட வராத அளவுக்கு தன்னை பாத்துக்கிறார். அதனால அபகத பாப்மான்னு சொல்லிட்டு பாருங்க வேதம், ஒரு பாபமும் இல்லாதவர். அப்படி அத அபகத பாப்மான்ற சப்தத்தை ஹரஹான்ற சப்தம் சொல்லும், ஹரிஹின்ற சப்தம் சொல்லும். இன்னொன்னு நம்மளுடைய நம்மள ஒரு விதமா நம்மளுடைய பாபங்களை ஹரதி அழிக்கிறார், மற்றவர்களுடைய பக்தாளுடைய பாப்பங்களை ஹரதி. ஹரி ஹரதி பாபானி துஷ்ட சித்தை ரபி ஸ்மிருதா அப்படின்னு. துஷ்ட சித்தனா இருந்தா கூட பெருமாளை நினைச்சுட்டான்னா உடனே அவனுடைய பாப்பம் எல்லாம் போயிடும், மறுபடியும் பண்ணுவான் மறுபடியும் நினைப்பான் மறுபடியும் பண்ணுவான் மறுபடியும் நினைப்பான் போயிடும். இப்படி போயிடுறதுனாலதான் நம்மளா இருந்துட்டு இருக்கோம் இன்னும், இல்லைன்னா நம்ம பண்ண பாப்பத்துக்கு நம்மளா இருப்போமானா இருக்க மாட்டோம். ஏன்னா க்ஷணே க்ஷணே ஏதோ ஒரு 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 பிராயச்சித்தங்கள் பண்ணாத நம்ம தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம், பிராயச்சித்தம் பண்றது இல்லை, ஏதோ நடக்கிறோம், நடக்கிட்டு ஏதோ ஒரு பூச்சி மேல காலை வச்சுடுறோம். நம்ம அதுக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தோம்னா அதுக்குன்னு சில பிராயச்சித்தங்கள் இருக்கு, ஆற்றுல நடந்து ஏதாவது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா அதுக்குன்னு பிராயச்சித்தங்கள் வச்சிருக்கா, அதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய பாப்பங்களை பெருமாள் ஒரு தடவை சாயங்காலம் விஷ்ணு சாஸ்திரம் சொல்லணும்னு சொல்றோம் குழந்தைகளை, நம்ம சொன்னோம்னாக்கா அந்த அதுல எல்லா எத்தனையோ பாப்பங்கள் தொலைகிறது. ஸ்ரீயா சமஸ்த சிதசித்யதா ஹரிஹி, அப்படிப்பட்ட ஹரேஹே ஒரு ஒரு வியசனம், அவருக்கு ஒரு வியசனம் இருக்கு. வியசனம்னா என்னன்னா ஒரு ஏதோ ஒன்று காரியம் பண்ணிட்டே இருக்கு, எந்த காரியம் பண்ணணுமோ அது அவர் அது இல்லாம அவரால் இருக்க முடியாதுன்னா அது வியசனம். நம்ம சாதாரணமா வியசனம்னா நம்ம தப்பா நினைச்சுட்டு இருப்போம், லோகத்துல இந்த நார்த் இந்தியாவில் வியசனம் வியசன் முக்தி அப்படின்னு ஒரு அபியோகம் அபியானம் பண்ணுவோம், அபியானம்னா போராட்டம், அபியான் வியசன் முக்தி அபியான் அப்படின்னு. அவன் புகையில போடுறது ஏதோ பான் பராக் போடுறது எல்லாம் நிறைய வியசனம் இருக்காத வியசனம்னு சொல்லுவான். ஆனா அப்ப வியசனம்னு பெருமாள் கூட உண்டு, என்ன சிதச்சித் விதான வியசனம், இந்த சேத்தனா சேத்தனங்களை சிருஷ்டி பண்றதுன்ற ஒரு பெரிய வியசனம். அதாவது இதை சிருஷ்டி பண்ணணும், இதுகளுக்கு வந்து ஒரு 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 கடத்தேத்தனும், இதுகளெல்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் மோட்சத்துக்கு அனுப்பணும், இதே சிந்தனை. இந்த ரெண்டு பேருக்கும் திவ்ய தம்பதியுடைய சிந்தனையே தான், அது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அதை அந்த யஜ்யத்துல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த யஜ்யத்தை பண்ற. என்ன அதுல இவா ரெண்டு பேரும் சமானமான அதிகாரிகள். என்ன என்ன யஜ்யம்னா இந்த லோகத்தை ரட்சிக்கிறது, ஜெகத் ரக்ஷணம் என்கிற ஒரு காரியத்தில் ஒரு பெரிய யஜ்யத்தில் இவா ரெண்டு பேருமே தீட்சித்தாள். அப்படிப்பட்ட சமஸ்த சிதசித் விதான வியசனம் இருக்கே அவருக்கு, அத என்ன பண்ணுவா தாயார் பாவம் கஷ்டம்தான், ரொம்ப சிரமப்பட்டு இந்த அவருக்கு எதுவும் சிரமம் இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து திவ்யமான சரீரமானதுனால. ஆனாலும் பட்டர் வந்து அது அது ஒரு வியசனம், அதுல அதனால ஒரு சிரமம் ஏற்படுறது அப்படின்னு பெருமை ஒரு உபச்சாரத்தில் சாதிக்கிறார். அவ்வளவுதான், ஏன்னா சுத்த சத்துவமயமான தேகத்துக்கு என்னைக்குமே வந்து டயர்ட்னஸ்ன்றது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டயர்ட்னஸ் எல்லாம் எப்படி எதனால ஏற்படுறதுன்னா இந்த தேக சம்பந்தம் இருக்க வரையில் நம்மளுக்கு இந்த ஏத்த தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு பிரார்த்திச்சிருக்கிறதுனாலையும் ஆச்சாரியால் மூலமாக பிரார்த்திச்சிருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த தேகாவசானத்துல மோட்சமானது நிச்சயம். அப்படி நிச்சயமான மோட்சத்துக்கு போறவாளுக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு சரீரத்துல டயர்ட்னஸ் ஃபெட்டிக் கொரோனா எதுவும் அங்க கிடையாது. என்ன அதெல்லாம் அதனால வர வினை ஒரு ஒரு விகாரங்கள் வேற்றுமைகள் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், பெரும் நம்மளே அப்படி இருக்க போறோம்னா பெருமாள் எப்படி இருப்பார், அவருக்கு போய் சிரமம் ஏற்படுமா? இருந்தாலும் உபச்சாரத்துக்கு சாதிக்கிற
சமஸ்த சிதச்சித் விதான வேதனம் சமஸ்த சிதச்சித் விதானம் என்கிறதை ஒரு முக்கியமான குறிக்கோளுடன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டே இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அது அதை விட முடியாத வேலை, அதுவே ஒரு வியசனம். என்னன்னா இந்திரிமார அவருக்கு வியசனம் பாகவதம் சேவிக்காம இருக்க மாட்டார், அதுதான் பெரிய வியசனம். பாகவத வியசனி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அம்மா ஏதோ வியசன சப்தத்தை சரியா புரிஞ்சுக்காதுனால நம்ம அந்த பிரயோகம் எல்லாம் பண்ண மாட்டோம். நிறைய நம்மளுக்கே பயம், பேசுறதுக்கே பயம், என்னடா பெரியவா இதுல பேசுறோமே எதனா தப்பு பண்ணிடுவோமோன்ற பயம் இருந்துட்டே இருக்கும். இப்ப எல்லாம் எல்லாம் எங்களுக்கு எங்களோட பெரியவா எல்லாம் இப்ப பரவச்சுட்டா, அதனால நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்ல அவள்லாம் இருந்தாக்கா ஐயோ இந்த விஜயாவனா அவன் பேசுறான்னா அப்படின்னு அவ கேட்டுருவா எங்களை பார்த்து. நாங்களும் ட்ரெயின் ஆகல, அப்போ இப்பவும் ட்ரெயின் ஆகிட்டதா நாங்களே நினைச்சுட்டோம். அதனால இப்பெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா முதலாந்த சுவாமிகள் இருக்கார், உத்தமர் சுவாமிகள் இருக்கார், அப்புறம் வந்து நால்பாக்கம் சுவாமிகள் இருக்கார், எங்க ஆச்சாரியரான வல்லிபுரம் மாதவாச்சார சுவாமிகள் இருக்கார். அப்படின்னா திருமணம் திருநாமம் சொல்றது இல்ல, வல்லிபுரம் சுவாமிகள் இருக்கார். அப்படின்னாக்க நாங்கெல்லாம் பேசுவோமானா பேச மாட்டோம். ஏன்னா சிம்ம சொப்னம் எங்களுக்கு எல்லாம், அவர் சொப்னத்திலேயே எழுதுவார் சமயத்துல. என்னடா என்னடா ரங்கராஜன் அப்படின்னா நாங்களாம் ஐயோ எழுதிருக்காரு சுவாமி எழுதிருக்காரு நம்ம போய் சேவிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். அப்படி இப்ப இப்ப என்னமோ நாங்களும் நாலு வார்த்தை சொல்றதுன்னு ஆரம்பிச்சிட்டோம், நீங்களாம் கேக்குறீங்கோ அதனால சொல்றோம், இல்லைன்னா எங்களுக்கு என்ன யோக்கியத்தை சொல்லுங்க, அவ எதிர நாங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது துச்சம். அப்படி இருந்தும் கூட நாங்கள் எங்களையும் ஒரு சார்த்தயந்தியின்ற மாதிரி எங்களையும் ஒரு ஒரு அவலோகனம் பண்ணி தாயார் இது அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் தேரட்டும் அப்படின்னு எங்களையும் ஒரு கடைக்கன் பாக்குறதுனால நாங்க நாலு வார்த்தை பேசுறோம். அந்த தாயாருடைய கட்டாட்சத்துக்கு எப்பவும் எங்கிட்டே இருக்கிற நாங்கள் அந்த தாயாருடைய கட்டாட்சம் பெற்றதுனால் இத ஒரு நாலு வார்த்தை சொல்ற ஒரு சாமர்த்தியமானது வந்திருக்கணும்னு நாங்களா நினைச்சுக்கிறோம், ஏறிட்டுக்கிறோம். சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேகே, அந்த பெருமாளுடைய சமஸ்த சிதச்சித் விதான வியசனத்தை என்ன ஒரு ஆத்துக்கார் ஒரு காரியம் பண்றாருன்னா அது பாவம் என்னுடைய ஒய்ஃப் என்ன சந்தோஷப்படணும், அவ என்ன ஸ்லாகிக்கணும், ஆஹா பண்ணிட்டு வந்தார் பாருங்க எவ்வளவு சிரமம், உடனே போனாக்கா உடனே ஒரு பால் கொடுத்து அவர் சிரமத்தை பரிகாரம் பண்ணி அது அந்த மாதிரி பண்ணாதே நாளைக்கு நாள் இன்னொரு ரெண்டு காரியம் பண்ண தோணும். அதெல்லாம் அந்த காலத்துல விறகெல்லாம் வலே பாவம் எங்க அப்பாவே வெட்டி போடுவார், ஆத்துல விறகு எடுப்பு விறகு விறகுனால அதான் தளிகை எல்லாம் நடக்கும். அந்த விறக பாவம் அங்கே வந்து அதை உடைப்பார், அம்மா பாவம் அங்கேருந்து எடுத்துட்டு வருவா, அது வந்து தலையை பண்ணுவோம். இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். இப்ப ரொம்ப ஈஸியா கேஸ்ல உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல அந்த விறக போய் கையில எல்லாம் முள்ளு குத்தும், அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வருவா. ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு ஒரு குடும்பத்தை ரட்சணம் பண்றதுன்றது தாயாருடேந்தும் பெருமாளுடேந்தும் கத்துண்டதுதான் போல இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது. ஒரு குடும்ப ரட்சணம்ன்றத பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் அப்படின்னு, அதுவும் அந்த காலத்து ஏழ்மையில. எட்டு பசங்களை வச்சிருந்து சிரமப்பட்டா, பெருமாள் எப்படி இருந்தான்னா பெருமாளும் தாயாரும் ஜெகத்தே குடும்பம், இந்த சம்பூர்ண ஜெகத்தையும் காப்பாற்றணும். இதுலயே ஒத்தருக்கொத்தர் விரோதம் வைமனசியங்கள், இதை இவனை காப்பாத்தினா அவனை காப்பாற்ற முடியாது, அவனை காப்பாத்தினா இவனை காப்பா, எத்தனை ஆயிரத்து பிப்ராவிலும் பெருமாளுக்கும் தயாருக்கும். ஏன்னா இந்த ஜெக இதை சிருஷ்டிச்சுட்டா மட்டும் போருமா, சிருஷ்டிச்சுட்டு அப்புறம் காப்பாத்தணும், காப்பாத்திட்டு அது ஒரு சமய விசேஷத்துல எல்லாத்தையும் மறுபடியும் நல்லிஃபை பண்ணிட்டு மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும், எவ்வளவு பெரிய காரியம். அடுத்தது மறுபடியும் ரக்ஷணம் பரணம் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறதுதான் அவருடைய காரியம், இதுவே லீலை. அப்படிப்பட்ட இந்த வியசனத்தை தாயார் வந்து தன்னுடைய ஒரு கட்டாட்சத்தினாலேயே அவருடைய சிரமத்தை எல்லாம் போக்கடிச்சுடுவார். எப்படிடான்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண, இன்னொருத்தருடைய கஷ்டத்தை என்ன இது ஒரு பெரிய காரியமா, இதெல்லாம் ஒண்ணும் பெருசா பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நீங்க என்ன பெருமை பெருமை பித்திக்கு சொல்றீங்களா என்ன அப்படின்னு கேட்டுருவா. பார்த்துலாம் ரொம்ப சகஜமா கேட்டுருவா. இவாள்லாம் வாசிச்சுட்டதுனால எல்லாரும் லேடிஸ் எல்லாம் நிறைய வாசிச்சுட்டா, இது ஒரு ஒரு விளையாட்டுக்காவது பண்ணலாம் அப்படின்னா கூட பண்றது இல்லை இல்லையா. அவ பாவம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தாள்னா பெருசா கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பாவம் பாவம் என்னதான் சின்னக்கார காரியம் பண்ணியிருந்தா கூட ஒரு அப்ரிசியேஷன் பண்ணக்க அவ பாவம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையா போவாளே அப்படின்னு ஒரு சந்தோஷமா ஆபீஸ் போடுறது, சந்தோஷமா ஏதாவது ஒரு நாள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வருது. இப்படிதான் ஒரு ஒருத்தரை ஒரு நல்ல பொசிஷனை கொண்டு வருது ஸ்திரீகளுடைய கையில இருக்கு. அது தாயார் புரிஞ்சுட்டு அதே பெருமாள் பெருமாளும் தாயாரும் ரொம்ப நல்லா ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல குடும்பம் நடத்துறவா, அதனால அது வந்து ஓ இவர் இதை எதிர்பார்க்கிறாரா அப்படின்னா அதே மாதிரி அதுக்கேத்த மாதிரி அவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு ஆத்துக்கார புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். எந்த ஒரு பர்சனையும் இன்னொரு பர்சன் புரிஞ்சுக்கிறது சுலபமான, அது பெருமாள்
பெருமாள் தாயார் தாயார பெருமாள் புரிஞ்சுட்டு இருக்கா, இன்னும் எங்களை மாதிரி நீங்களும் இருங்கோன்ட்டு தான் லோகத்தை நடத்துறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுண்டு நடக்கணும்ன்றதுக்காக இவா முதல்ல நம்மளுக்கு வழிகாட்டியாக ஜெகத் குடும்பம் நடத்தி காமிக்கிறார். அந்த ஜெகத் குடும்பம் நடத்தச்ச அந்த விதான பேசணும், இருக்க டெய்லி ஆஃபீஸ் போக வேண்டியது, அங்கேருந்து நிறைய காரியங்களை பண்ணிட்டு வர வேண்டியது, இதை பண்ண அதை பண்ணேன்னு வந்து ஆற்றுல சொன்னாக்க சொல்ல வேண்டியது, இதே காரியம் இல்லையா அவருக்கு? நிறைய காரியம் பண்ணி இழுத்து கொண்டு பண்றதே ஒரு வியசனம் அப்படி. இல்ல யாரும் நிறைய பேர் ஆபீஸ்ல காரியம் பண்ணாத இருப்பா, ஒருத்தர் பாவம் அது நடுவில் என்ன பண்ணுவார், ஆ சவுத் இந்தியனா இவன் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருவா. நார்த்ல நாங்கெல்லாம் அவஸ்தப்பட்டுருவோம், சவுத் இந்தியன் தானே இவன் பண்ணிடுவான்பா எல்லா காரியத்தையும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அது அது கர்மகாண்டத்துக்கும் அது அது எதுக்கோ கிளம்பி போயிடுங்க, நான் வேற சம்பாத்தியம் சம்பாதிக்கிறதுக்கு போயிடும். எல்லாத்தையும் நம்ம இழுத்து போட்டுன்னு பண்ணாலும் கடைசியில கெட்ட பேர் நம்மளுக்கு தான் வரும். ஏன்னா யார் அதுக்கு அப்போ ஒரு ஒரு ஜோக் அடிக்குங்க, எவ்வளவு தப்பு காரியம் பண்ணாதானே சுவாமின் தப்பு வரும், அவர் காரியம் பண்றாரு தப்பு வருது, நாங்களாம் காரியம் பண்றதுல அதனால தப்பு வருது இல்ல அப்படின்னு அதையும் ஒரு ஜோக்கா சமாளிச்சு. அப்படி காரியம் பண்றவாளுக்கு தானே தப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் எப்பப்போ இந்த ஜெகத் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கார், அதை வந்து அக்செப்ட் பண்ணி பெருமையா அதை நினைச்சு ஒரு கிடைக்கிறதுனால ஒரு பார்வை பார்த்து ஆஹா அப்படின்னு அது அதை ஸ்வீகார பாவத்துல ஒரு ஒரு கண் அசைவு இருக்கே, அதைதான் இந்த இடத்துல சாதிக்கிறார். அங்கீகாரிபி ஆலோகைஹி என்பதாக அந்த வியசனத்தை அவருடைய அந்த காரியங்கள காரிய பளுவை ஆலோகைஹி அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு கண் பார்வை ஆனா கூடாது பெருசா கிரீஷ்டிங் அப்படின்னு கூட அங்கீகாரிபி ஆலோகைஹி அதை அங்கீகரிக்கிறார். ஆஹா நீங்களா இருப்பே பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இது பெருமாள் இந்த இன்னைக்கு கூட லக்ஷ்மி சரஸ்வதில அதுதான் சொல்லியிருக்கு, உனக்காக அல்லவோ தாயார் தாயாரே பெருமாள் இவ்வளோ காய கையிலையும் காலிலையும் அடிபட்டுண்டார். ஏன்னா கையில எங்கடா அடிபட்டுண்டார், காலில் எங்கடா அடிபட்டுண்டார் அப்படின்னா அந்த சிவதனுசை முடிக்கிறதுக்கு அந்த கட்ட விரலால புட்டி இழுக்கச்ச கட்ட விரல காயம் பட்டது உனக்கு தெரியாதாமா? அதே மாதிரியாக உன்னை தேடுறதுக்கு என்ன உன்னை தேடணுன்றதுக்காக என்ன ஒரு சுக்ரீவனோட ஒரு சக்கியம் பண்ணிட்டார். சுக்ரீவனுக்கு நம்பிக்கையே வரல, சுக்ரீவனுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகணுன்றதுக்காக அந்த பாதாங்குஷ்டத்தினால அந்த துந்துவியினுடைய சரீரத்தை அவ்வளவு தூரம் யோஜனை தூரம் தள்ளினார், காலாலேயே எட்டி உதைச்சார். சாலான் சப்த ரகுத்தமாகன்றதாக அங்க மறுபடியும் பானம் போட்டார், கைலையும் காலிலையும் நிறைய அது எவ்வளவு அந்த ஒரு காலால் அது உதைச்சுது. என்ன நம்மளா தான் நாலு நான் எத்தனை நாள் வலிக்கும், சாதாரணமா ஒண்ணு உதைச்சிட்டு அது நகரலைன்னாலே வலிக்கும், நம்மளுக்கு நகர்த்த கூட முடியாது. அதை அவ்வளவு தூரம் அடிச்சாரே, அப்ப காலில் எவ்வளவு பெரிய பிரணம் வந்தது, காலில் கையில எல்லாம் எவ்வளோ அடிபட்டுருந்தாருமா உனக்காக அப்படின்னு சாதிக்கிறார் லக்ஷ்மி சதுரத்தில். ரொம்ப கரெக்டா அது வந்து கையில காலில்ன்னு சொல்றதுக்கு கையில ஒரு இடம் எடுத்தார் சிவதம்சம் முடிச்ச இடம், அதுல கட்ட விரல்ல நல்ல வெயிட் வெயிட் கொடுத்ததுனால என்ன சிவதனுசு முறிக்கிறது சுலபமா, அதுல வெயிட் கொடுத்ததுனால கட்ட விரல்ல நல்ல காயம் பட்டது பிரணம் ஏற்பட்டது, அதே மாதிரியாக காலில் பிரணம் ஏற்பட்டது துந்துவியினுடைய காயத்தை எட்டி உதைக்கிச்சேன் சரீரத்தை எட்டி உதைக்கிச்சேன், எல்லாம் எதுக்குமா பொறுத்துண்டார் பானு வம்சாதிநாதா அப்படி சூரிய வம்சத்துக்கே அதிநாதராக இருந்தவர் அவர் எதுக்குமா பொறுத்துண்டார் உனக்காக தானே அப்படின்னு கேட்குறார். அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி வந்து தன்னுடைய கடைக்கன் பார்வைக்கு ஏங்கி பெருமாள் அவ ஒரு தடவை பார்க்கட்டான் என்ன அப்படின்றதுக்காக இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி பண்ணி அவளுடைய லீலைக்கு அந்த லீலை எதுக்குடா பண்றாருன்னா பெருமாள் தாயாரோட சந்தோஷமா இருக்கிறச்சு அந்த லீலைகள்லாம் தான் உபகரணமா இருந்தது, லீலோபகரணமா இருந்தது, சேத்தன சேத்தனங்கள்லாம் லீலோபகரணமா இருந்தது பெருமாளுடைய லீலைக்கு. தாயாருடைய கடைக்கண் பார்வையை பெறணுன்றதுக்காக அற்புதமான சிருஷ்டியை பண்ணிதுகள்லாம் மோட்சாந்தமான சம்பத்தி அடையட்டும்ன்றதுக்காக சிருஷ்டி பண்றவங்க அச்சு பிரளையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கரண கலைபர யோகம் வித்தரசி விஷசைலநாத கருணேத்வம் அச்சித விசிஷ்டான் பிரளையே ஜந்து நவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கரணக்கலைவர யோகம் வித்தரசி விஷசைலநாத கருணேத்வம்னு சாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அச்சித்ராயமா இருந்த நம்ம இதெல்லாம் அதை சிச்சக்தியை கொடுத்து அதுக்கு உபகரணமாக அதுக்கு சரீரமாக இருக்கிறதுக்கு ஒரு அச்சித் அச்சித்தையும் சிருஷ்டி பண்ணி ஒரு 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 ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சித்து அப்படின்னு சொல்ற ஞானத்தை ஞானம் அச்சித்துன்னு சொல்ற ஒரு இந்த சரீரம் அதுல இந்திரியாதிகள் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட்டு பண்ணி வச்சிருக்கார் பேக். என்ன பண்ணுவா ஏதோ சதாபிஷேகம் சஷ்டிபூர்த்தி கல்யாண மகோத்சவம் எது நடந்தாலும் பேக்ல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வச்சுடுவா பாருங்க. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஒரு சேத்தனனுக்கு கொஞ்சம் ஞானம் அது தொட்ட கையால அது கொஞ்சம் தொட்டிருந்தாருன்னா கொஞ்சம் வந்திருக்கும், இல்ல தொட்ட கையால கூட தொடலைன்னா நம்மளுக்கு ஞானமே வராத போயிடும். அச்சேதன பிராயமா இருப்போம், அச்சித் பிராயமா இருப்போம், கெட்டவன் பட்டவன் புரியாம நாமளும் ஒண்ணுன்றோம்.
இல்லையா? அது மாதிரி இல்லாத இருந்தா கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கறதுனால நம்ம ஏதோ இதை கேட்கணும்னு ஆசை, சொல்லணும்னு ஆசை, இதெல்லாம் ஏற்படுறது. ஏதோ தொட்ட கையால தொட்டிருக்காருன்னு இருக்கும் அந்த காலத்துல சொல்லுவா. இது ரசூ எல்லாம் கூட ரொம்ப அழகான ரசுவா இருக்கும் அந்த காலத்துல. ஒன்னும் தொட்ட கையால கூட தொடலையே அப்படின்னு வைவா. ஞானம் ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோ, அவ வெயிற ரசு அவ்வளவு அழகான ரசு. ஏன்னா புரிஞ்சுப்பா, அந்த காலத்துல என்ன தொட்ட கையால கூட தொடல. ஓஹோ, அந்த இன்னொரு சிருஷ்டி பண்ணச்ச அந்த ஞானத்தை தொட்டு இருந்தார்னா இன்னொரு 8 சிருஷ்டிக்கு இனிமே தொட வேண்டாம்னு வச்சுருவார். என்ன இது, அதுவே அதிகம். அது என்ன கொடுக்குற ஞானமே அதிகம். மறுபடியும் ஞானத்தை தொட்டேன்னா மறுபடியும் தொட்ட உடனே தொட்டவா யாருன்னா அதெல்லாம் உத்தமூர் சுவாமி போல, மதுராந்தகன் சுவாமி போல இருக்கோம். முதல்லயே தொட்ட உடனே அடுத்த சிருஷ்டி. அது தொட்ட கையால இன்னொரு 10 பேரை சிருஷ்டிச்சுட்டே இருப்பா, இன்னும் 1000 பேரை சிருஷ்டிச்சுட்டு அப்புறம் தான் மறுபடியும் தொடுவார் இல்லையா அந்த வஸ்துவ. என்ன லாவண்ய திரவிண வியயா நகணிதான்றான். எவ்வளவு லாவண்ய திரவியம் எடுத்து ஒரு 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 பண்ணணும், ஒரு 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 பெண்ணை பண்ணணும், ஒரு ஆணை எப்படி படைக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் லாவண்ய திரவியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பானாம் பிரம்மன். அந்த மாதிரி அதை தொட்ட கையால தொடணும், அதுலயே அந்த தொட்ட கையால கூட தொடலன்னுவா. நம்மளெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் தொட்டுக்கிறதா இன்னைக்கு பெருமாளுடைய தாயாருடைய கிருப்பைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த கிருப்பை, அது பெருமாளுக்கே ஆசை, அந்த தாயாருடைய கிருப்பை வேணும்னு, அந்த கடைக்கண் பார்வை வேணும்னு. அதை அங்கீகாரிதிகி ஆலோகைகி, அந்த பெருமாளுடைய வசனத்தை அக்செப்ட் பண்ற அந்த அற்புதமான திருக்கண்கள், அதன் அதன் மூலமாக அக்செப்ட் பண்ணுகின்ற அவளை, அவளையின் அவள் அந்த சார்த்தயந்தி ஐ, அவளுக்கு அதை சார்த்தக்கியம் பண்றது. அப்ப இவ்வளவு பெரிய வசனம் எடுத்தாரே, இவ்வளவு பெரிய சிதச்சித் வசனம், சிதச்சித் விதான வசனம் இருக்கு. விதானம்னா பண்றது, சித் அச்சித் இதெல்லாம் பண்றதுன்ற ஒரு பெரிய வசனம் இருக்கே, அது எப்படா அந்த அதனால ஏற்பட்ட சிரமம் எப்படா போகும்னா அந்த கடைக்கன் பார்வையால் அங்கீகாரம் பண்ணிட்டாள்னா சூப்பர், ரொம்ப பிரமாதமான காரியம் பண்ணிட்டு வந்தீங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா நன்னா தலையை பண்ணி வச்சிருக்கிறது நல்லா தெரிக்கும். ஏன்னா அத மாதிரி பண்ணாக்க சார்த்தயந்தியை, அப்பதான் அந்த காரியம் பண்ண காரியத்துக்கு ஒரு ஒரு பிரயோஜனத்தா ஆறுது. என்ன பண்ணுவா, ஒரு அற்புதமான ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, அது அப்படி போட்டுன்னு வந்ததுன்னா வசூல் அப்படின்வா. நார்த்துல எல்லாம் என்ன சொல்லுவா, வசூல் ஆயிட்டான். ஏன்னா அது 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல அற்புதமான ட்ரெஸ்ஸை வாங்கி நந்து போட்டு குழந்தை போட்டு அப்படி பார்த்து 4 பேர் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாள்னா 10,000 அவருக்கு வசூல். அந்த என்ன அர்த்தம்னா 10,000 திரும்பி வந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி பெருமாள் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு வந்தார்னா அந்த தாயாருடைய ஒரு கடைக்கண்ணால பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாள்னா அப்படியே அது மொத்தம் அந்த சிரமம் மொத்தம் போயிடும். அப்படி சார்த்தயந்தி, அதை பிரயோஜனவத்தா, அர்த்தம்னா பிரயோஜனம், எங்கேயுமே ததர்த்தம் அப்படின்னுவா. ததர்த்தம்னா தத் பிரயோஜனாயன்னு அர்த்தம், அதுதான் பிரயோஜனம். அந்த அர்த்த சாஸ்திரம்ன்றா என்ன, பிரயோஜன சாஸ்திரம் தான். கடைசியில என்னப்பா ரிசல்ட், எவ்வளவு லாபம், என்ன நஷ்டம் எல்லாம் கேட்கல, லாபம் தான் சொல்லணும் முக்கியமா. லாபத்துக்காக தான் நஷ்டம் வந்து வேற வழி இல்லாம எழுத வேண்டியது, வேற வழி இல்ல. ஐயோ அதாவது நாங்க சம்பாதிக்க முடியாம போயிடுத்து சுவாமி, இந்த சீசன் எல்லாம் இப்படி போயிடுத்துன்னா நஷ்டம் காமிக்கும், இல்லைன்னா எல்லாத்தையும் நஷ்டம் காமிக்கிறவாள்லாம் இருக்கா இருக்கு இந்த காலத்துல. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்புறம் தாயாருடைய கிருப்பைக்கு பாத்திரமாக மறுபடியும் ஆக முடியாது. எத்தனை நஷ்டம் காமிக்கிறாளோ அவ்வளவு போல தாயாருடைய கிருப்பை போயிட்டு இருக்குன்னு, நல்ல லாபம் இருக்கச்ச லாபத்தை தானே காமிக்கணும். அப்படி பெருமாள் அந்த 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 சார்த்தயந்தி எல்லாம் பிரயோஜனத்தாவே ஆறு. சிருஷ்டி பண்ணேன் ரொம்ப பிரயோஜனத்தாச்சு, எப்பேற்பட்ட ஆச்சாரியால் எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், இந்த சேத்தனர்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு அற்புதமான ஆச்சாரியால நீ உமா விட்ட விட்ட யாரால சுவாமி பண்ண முடியும். அது நீ வேறடி, நானே தான் போறேன் ஆச்சாரியரா அப்படின்னு அவர் சாதிப்பார். அப்படியா இங்கதானே இருக்கீங்கோ அப்படின்னு வேற, இல்லம்மா எனக்கு அநேக ரூபம் பகூனி, என்ன ஒவ்வொரு எத்தனை சுரூபம் நான் எடுக்கிறேன் தெரியுமா, ஆச்சாரியாளா இருக்கேன், அங்க திவ்யமங்கல விக்கிரகத்தோட நான் ஒவ்வொரு கோவில்லையும் எழுதிருக்கேன், எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தானமா இருக்கேன் அப்படின். அப்படியா, நான் எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லையே அப்படின்னு தாயார்னு கொஞ்சம் அந்த சார்த்தயந்தி அப்படியான்ட்டு ஒரு ஸ்லாக ஸ்லாகம் பண்ண ஸ்லாக பண்ணாலன்னா சந்தோஷப்படுத்தினாள்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சந்தோஷம் ஏற்பட்டு அவர் இன்னும் நிறைய காரியங்கள் பண்றார், நிறைய பக்தாளை காப்பாத்துறார். இப்படியே பரவா பக்தால காப்பாத்துறதுக்கு தான் தாயார் வந்து எங்க பக்கத்திலேயே எழுதி தன்னுடைய கடைக்கண் பார்வையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தன் வழிக்கு கொண்டு வந்தார். என்ன பண்ணுவா முன்னாட்டுகள்லாம் இந்த நம்ம நம்ம ஆங்கல் எல்லாம் கூட இப்பதான் மெதுவா எங்க ஆத்துக்கார வழிக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னுவா. என்ன இது அப்படி இப்படி சொல்றாரே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அவர் ரொம்ப முரடா இருப்பார், அவர் ரொம்ப ரொம்ப வந்து குழந்தைகள் இப்படி இருக்கணும் மக்களும் அப்படி இருக்கணுமோ அவர் ஒரு கற்பனையில அவர் போயிட்டு இருப்பார். ஸ்திரீகள் அவ ஒரு கற்பனையில இருப்பா, கடைசியில என்னடா பழிக்கும்னா ஸ்திரீகள் நினைக்கிறது தான் பழிக்கும். பையன் வேதாத்தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுவா புருஷாள். நிறைய ஆண்கள்ல சக அதே கேசவாச்சார சுவாமி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா, கேசவாச்சார சுவாமிக்கு கீதா அழகா என் பையன் ஆத்துக்கார அத்தியனம் பண்ணணும்னு சொல்றனா என் பையன் ஆமா அதே தான் அத்தியனம் தான் பண்ணணும் கீதா உடனே அவ அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சிருக்கா. அது மாதிரி எல்லாருக்கும் அமையறது இல்லை பாருங்க, அவ ஒவ்வொரு முடிவு வச்சுருவா ஒரு ஆட்டுல.
தாயார் அந்த மாதிரி கிடையாது. தாயார் வந்து பெருமாள் என்ன இருக்கிறாரோ முடிவு எடுக்கிறாரோ அத எஸ் அப்படின்னு சொல்றது தான், அதான் சார்த்தயந்தியை. பெருமாள் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை பிரயோஜனத்தான் ஆகணும் அப்படி அந்த அந்த பிரார்த்தனையில தான் பெருமாள் தாயார் இருப்பார். சார்த்த எப்படி அத கடைக்கன் பார்வையினால ஆ எஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆத்துக்கு வந்த உடனே முதல்லயே எடுத்த உடனே என்ன இன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டு தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா பா நான் வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு வரல அப்படின்னு ஒரு சண்டை போடுவா போறோம். அந்த மாதிரிலாம் கிடையாது தாயார். அது என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அதுல சந்தோஷப்படுறது, என்ன பண்றாரோ அதுல சந்தோஷப்படுறது. தாயார் அது என்னன்னா தாயாருக்கு இன்னொரு சௌகரியம், தான் நினைக்கிறதான் பெருமாள் பண்ணுவேன்றது அந்த அளவுக்கு தாயாருக்கும் ஒரு உறுதி. அது பெருமாளுக்கும் இதை பண்ணாதான் அவளுக்கு உகப்பா இருக்கும்ட்டு அவருக்கு ஒரு மனசுல ஒரு பரிபக்குவம். இதெல்லாம் என்ன அவர் ரொம்ப நாள் தாம்பத்தியம் பண்ணவாளுக்கு இதெல்லாம் அமைஞ்சு போயிடும். தாம்பத்தியத்துல என்ன சௌகரியம்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு அவளுக்கு என்ன நீடோ அதை கரெக்டா இன்னைக்கு இன்னைக்கு இவர் பாவம் இதைதான் எதிர்பார்ப்பார். இந்த தளிக பண்ணியிருந்தேன்னா அவருக்கு இன்னைக்கு ரொம்ப வந்தது வந்த உடனே சௌகரியமா இருக்கும் அவருக்கு அண்ணே அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீராமலோ சாத்து இந்த சாயங்காலம் வேலையில ராத்திரி வேலையில பண்ணி உடம்பு சரியா கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு அவருக்கு. நீ காத்தாலேயே போச்சு ஜலதோஷத்தோட போனார்னா ஸ்ரீராமலோ சாத்து இந்த ராத்திரி பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும், பருப்பு தொகையிலையும் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தா நல்லா இருக்கும் நினைச்சுட்டே வந்தாருன்னா அதே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாயாருக்கும் பெருமாளுக்கும் அந்த அனுரூபமான தாம்பத்தியம். அவர் நினைக்க அவள் நினைக்கிறதான் அவர் பண்ணுவார், அவர் அவர் பண்ணத்தை அவள் ஸ்லாபிப்பள் அப்படின்னு அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி அந்த சாத்தை எம்கே ஐயம் அஞ்சலி ஹி கதா, இந்த ஐயம் அஞ்சலி ஹி கதா, இந்த அஞ்சலியானது சார்த்தயந்தியை கிருத்தா அயம் அஞ்சலிஹி அப்படின்றதாக அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். அஞ்சலிஹி அம் ஜலயதீதி அஞ்சலி அம் அப்படின்னா அகாரத்துக்கான விஷ்ணு. அவரையும் சரி அவளோட கூடவே இருக்கிற தாயாரையும் சரி அது ஜலயதி ஜலயத்தின அப்படியே நீர்ம நீராக்கிடும் நிர்மமாக்கிடும் மனசை உருக வைக்கிறது. அது உருக வைக்கிற சாமர்த்தியம் இருக்கிறதுனால அஞ்சலி அஞ்சலி வைபவம்னே சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. அஞ்சலிஹி பரமாமுத்ரா பரமார்த்த பிரசாதி, பெருமாள் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோத்தவ நிகிரஹாஸ்திரே. எல்லா என்னுடைய பிரத்யஸ்திரம் இருக்கு அஞ்சலி தவ நிகிரஹாஸ்திரே, நான் பண்ண பாபங்களுக்கு எல்லாம் நீ வந்து பண்ணணும்னா பெரிய நிகிரகம் தான் பண்ணணும் வா, இது ஒழிஞ்சு போயிடுது வந்து இது மறுபடியும் இந்த மாதிரி நல்ல ஜென்மமே இது கிடையாது என்ன அப்படின்னு பெருமாள் பெரிய நிகிரகத்தை நிகிரகமான ஒரு பானத்தை வச்சுட்டு இருப்பார். உடனே இவன் போவான் பாவம் ஒரு அஞ்சலியை சமர்ப்பிப்பான் சரி இப்போ அப்படின்னு அந்த பானத்தை போட்டுடுவார் கீழே போட்டுட்டு சரி நல்ல நல்ல அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுடுவார். அம் ஜலயதீதி அஞ்சலிஹி அஞ்சலிஹி என்ன பிரதி பிரத்யஸ்திரம் இது அவருடைய நிகிரகாஸ்திரத்துக்கு முன்ன நம்மளுக்கு ஒரே ஒரு பிரத்யஸ்திரம் நம்ம கிட்ட கூட இருக்குன்னா சேத்தனன் சேத்தனனுக்கு பரமாத்மா எதிர ஒரு பிரத்யஸ்திரம் இருக்குன்னா அது அஞ்சலிஹி அப்படின்னு சாதிக்கிறார். அஞ்சலி பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹாஸ்திரே, அப்படிப்பட்ட அஞ்சலியை இங்கு சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீயை சமஸ்திதிவான வியசனம் ஹரே அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சார்த்தயந்தியை, என்ன ஸ்ரீயை இன்னொன்னு சார்த்தயந்தியை, இது ரெண்டு தான் டைரக்டான விசேஷம். ஸ்ரீயை சார்த்தயந்தியை ஸ்ரீயை அஞ்சலிஹி அயன் கிருத்தா அப்படின்னு. அப்புறம் இந்த நடுவில் எப்படின்னா சமஸ்திதிவிதான வியசனம் ஹரே சமஸ்திதிவிதான வியசனம் ஆலோகைஹி அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சார்த்தயந்தியை ஸ்ரீயை அஞ்சலிஹி கிருதா என்பதாக அண்மையும் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி அங்கீகாரிபிஹி, அங்கீகாரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அது அப்படியே இருக்கிறத இருக்கபடியே அக்செப்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஏன்னா தாயாருடைய கடைக்கண் பார்வை வேணும்னு பெருமாளுக்கு ஆசை, பெருமாளுக்கு ஆசை என்னக்க அதுக்கேற்ற மாதிரி அவர் காரியம் பண்ணாதான் இவளுடைய கடைக்கண் பார்வை வேணும்னு தெரியும். அதனால எப்பவும் நல்ல நல்ல அவருக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை பரிபக்குவமா பண்ணிட்டு இருக்கிறவரான அப்படினால பரஸ்பர அந்த தாம்பத்தியமானது ரொம்ப அற்புதமாக இருக்கு. அந்த தாம்பத்தியத்தை இங்க நினைச்சுட்டுதான் என்ன சார்த்தயந்தியின்ற சப்தத்தினால கிருத்தோஞ்சலி என்ன தாயார ரொம்ப அனுபவிக்கிறவர், தாயார் பக்கத்துல இருக்கிறவர், தாயாருடைய ஒவ்வொரு உற்சவத்தையும் பிரமாதமா நடத்துறவர், ஸ்ரீ சூக்தத்துக்கு அற்புதமான பாஷ்யத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர். நஞ்சியர் லக்ஷ்மியின் ஸ்ரீ சூக்தத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தையும் இன்னைக்கு இதை சேவிக்கிறேன். டைம் என்ன இருக்கு, டைம் கொடுத்துருக்கோம் முதல் நாள்லே. ஆமா பத்திர ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கட்டும், ரெண்டாவது ஸ்லோகத்தை வாசிச்சு வைக்கலாம், அப்புறம் அடுத்த கிளாஸ்ல காணிக்கலாம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதனே மகட்டாட்சரீலாம் ஸ்ரீரங்க ஹர்ணதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்க ராஜமேஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமாம்
இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இதெல்லாம் வாசிச்சுட்டே இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்லோகம் வாசிக்க சொல்லிட்டு அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. உட்காந்து வாசிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா வாசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அடுத்தடுத்த வேலை தலிக பண்ண வேண்டியதா இருக்கே, பாத்திரம் அளம்ப வேண்டிய அந்த ஒரு கஷ்டம் தானே தவிர மத்தபடி ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருக்கணும். அப்ப அது அதுல இருக்க ஈடுபாடு லோக நியாயசாஸ்திரத்துல நியாயசாஸ்திரம் தான் வாசிச்சேன் பேசிக்கலி. எல்லாத்த விட சாகித்யத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் விஸ்தாரமா. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஏதாவது அதிகப்படியா சொல்லியிருந்தாலோ, சம்பந்தம் இல்லாம எதையானா சொல்லியிருந்தேன்னாலோ, என்ன ரெலவென்டா ஏதாவது ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சில சொல்லியிருப்பேன், இல்லைன்னா இரெலவென்டா கூட ஆயிருக்கலாம். எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும். நீங்களாம் என்ஜாய் பண்ணுவோங்கன்னு நம்புறேன் தாசன்.